டூர் போன இடத்தில் டூ பீஸை போட்டு ரசிகர்களை திணற வைத்திருக்கும் நடிகை துஷ்ரா விஜயன் ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் இணையத்தை இயக்க விடாமல் செய்துவிட்டது. தற்போது துஷ்ரா விஜயன் ரஜினிகாந்துடன் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் தான் பிக்னி உடையில் ஃபோட்டோஷூட் நடத்தி அதை இணையத்தில் திரிக்க விட்டிருக்கிறார் துஷரா. இவர் 2019 ரிலீஸான போதையேறி புத்தி மாறி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர். இதனையடுத்து இவருக்கு பார் ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சார்பட்டா பரம்பரை படத்தில் நடிகர் ஆர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பை அற்புதமாக வெளிப்படுத்திய இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்ததோடு அது மட்டுமல்லாமல் அவரது கெரியரையே மாற்றியமைக்கும் படமாக அமைந்தது. இதன் மூலம் பலரது பாராட்டுகளையும் பெற்றார் துஷரா. மேலும் இவர் அடுத்ததாக நட்சத்திரம் நகர்கிறது என்ற திரைப்படத்தில் மாடர்ன் பெண்ணாக நடித்தார். இதனையடுத்து கழுவேத்தி மூர்க்கன் படத்தில் கிராமத்து பெண்ணாக நடித்து தனது திறமையையும் வெளிப்படுத்தினார். அடுத்தடுத்து வித்தியாசமான படங்களை தேர்வு செய்து நடித்து வரும் இவர் விஜயபாலன் இயக்கிய அநீதி திரைப்படத்தில் அர்ஜுன் தாஸுக்கு ஜோடியாகவும் நடித்தார். தற்போது வளர்ந்து வரும் ஹீரோயினாக மாறியிருக்கும் இவர் தனுஷ் இயக்கி நடிக்கும் D50 படத்திலும் நடிக்க இருக்கிறார். இப்படி பிஸியாக இருக்கும் இவர் பீச்சோரம் நின்ற பிக்னி உடையில் தன்னுடைய மேனி அழகை மொத்தமாகவும் காட்டியிருக்கும் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் மிகவும் பரவசமாகிவிட்டார்கள். மேலும் இந்த புகைப்படத்தை பார்த்தாலே தனி எனர்ஜி கிடைப்பதாக சொல்லியிருக்கும் இளசுகள் இரவு முழுவதும் தூக்கத்தை கெடுத்து கொண்டு புகைப்படங்களை பார்த்து வருகிறார்கள். அதோடு புகைப்படங்களுக்கு தேவையான அதிக லைக்குகளையும் கொடுத்து வருகிறார்கள். துஷராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சார்பட்டால மாரியம்மாவாக இருந்தப்போ எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காங்கங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.